வணக்கம் மக்களே, என்னோடய நேம் வந்து மகேந்திரன். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு. நான் வந்து எங்களோட ஊர் வந்து கோபிநத்தம்னா இது வந்து கர்நாடகா வந்து சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்கு. இது வந்து இங்கே வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 100 செம்மறியாடு ப்ளஸ் வெள்ளாடு இருந்து நம்மளுக்கு மிக்சிங்கு ரெண்டு ஆடு இந்த ஃபாரஸ்ட்டில் தான் மேய்ஞ்சிட்ருக்குது. இந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்றிட்டாங்க நம்மளோட இந்த ஃபாரஸ்ட்டை. இதில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்றதுனால நம்ம ஆடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் அப்பா அம்மா வந்து ஆடு அவங்க வீட்டில் ஆடு இருக்கிறதுனால அவங்க ஆட்டை விற்கலாம் வித்தரலான்னு நான் சொல்கிறேன். அதனால் அவங்க ஆட்டை விற்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஆட்டை விற்கிறதுக்கு நம்ம வேணாம், நம்ம ஆட்டை நம்ம வேறு என்ன முறையில் வந்து ஆட்டை நம்ம திரும்ப ஆடை வைக்காத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றப்போ நம்ம ப்யூர் ஆக்ரோவேட் என்டர்பிரைசஸ் அவரோட யூடியூப் சேனலில் தான் நான் பார்த்தேன். நான் பெங்களூரில் இருக்கிறப்ப அவர் வந்து இந்த பண்ணை வளர்ப்பு முறையில் வந்து அவர் தான் வந்து சில வீடியோஸ் நிறையா போட்டிருந்தார். அதை பார்த்து தான் அவர்கிட்ட அவர் காண்டாக்ட் பண்ணேன். அவர் அப்போது அவர் நம்மளை பார்க்க வந்தார். தீவன விதைகள் நிறையா இருக்குது, நம்மகிட்டையும் காடு ஒரு 5 ஏக்கரா இருக்குது. ஒரு 2 ஏக்கராவுக்கு வந்து இப்போ தீவனங்கள் ஆட்டு தீவனங்கள் போட்டு பண்ணிக்கலாம், அது நீங்கள் காட்டுக்குள்ளேயே ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே போகாத அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் அவர் வந்து காண்டாக்ட் பண்ணார். அவர் இப்போது எங்களுக்கு சில ஐடியா கொடுத்துருக்கிறாரு. வணக்கம் நேர்களே, நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறது இவர் ஃபார்மர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. ஆல்ரெடி இவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த ஃபீல்டில் இருக்கிறாரு. அவர் ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் அந்த நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு கண்டினியூ வந்து நிறைய வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பார்த்துட்டு அவரோட ஃபேமிலியில் அவரோட அப்பா அம்மா வந்து ஒரு 150 ஆடுகிட்ட பராமரித்து வந்துட்டுருக்காங்க. அந்த ஆடுகள்லாம் இப்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. இப்போ அது வந்து என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து அதை நிறைய வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய புலிகள் உள்ள விட்டுட்டு இந்த ஆல்ரெடி வந்து இருக்கிற ஆடுகள்லாம் திறந்த மேய்ச்சலை நிறைய பயன்படுத்தி இருந்தாங்க இந்த ஃபாரஸ்ட்டை. இப்போது அவங்களுக்கு திறந்த மேய்ச்சலை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ ஃபாரஸ்ட் வந்து அதை நெருக்கடி கொடுக்கல, ஆனால் இருந்தாலும் திறந்த மேய்ச்சலை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. எதனால் அப்படின்னா அங்கே புலிகள் வந்து நிறையா இங்கே விட்டுருக்கிறனால ரிசர்வ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நிறைய இந்த மாதிரியான ஒரு நம்ம அந்த ஆடுகளுக்கு டேஞ்சராக இருக்கக்கூடிய அனிமல்ஸை இங்கே அதிக அளவில் நடமாட்டம் இருக்கிறதுனால அதனால் இப்போது இந்த இடத்துல திறந்த மேய்ச்சலை பெரும்பாலும் விவசாயிகள் இவங்க இல்லாதும் சரி நிறைய விவசாயிகள் இந்த சுற்றியுள்ள ஏரியா இது வந்து கர்நாடகா ஸ்டேட்டுங்க சாம்ராஜ் நகர் மாவட்டம். 10,000 ஆடு வச்சுருக்காங்க. அதெல்லாம் செம்மறி ஆடு வெள்ளாடு எல்லாமே இருக்குது. இப்போ வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்றுறதுனால இந்த புலிகள் அழிஞ்சு வர்றதுனால இது வந்து ஒரு 1000 ஹெக்டேர் வந்து 1000 ஹெக்டேருக்கு மேலேயே இருக்கும். ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக வந்து இங்கேருந்து பர்கூர் வரைக்கும் வந்து ரிசர்வ் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து பர்கூர்லேருந்து கொள்ளைகள் அந்த புள்ளி இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் மாற்றிடுறதுனால இப்போது நம்ம ஆடு மேய்க்கிறதுக்கு அளவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நான் இனிமேல் அளவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆட்டெல்லாம் விற்றுருங்க, விற்றுட்டு நீங்கள் வந்து பாப்புலேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இல்லை நம்ம முன்ன பார்க்கல இப்போ நிறைய ரோட் சைடு அனிமல்ஸ் அந்த நிறைய போர்டுலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற அந்த இது மைசூர் மெயின் ரோடுன்றதுனால நிறைய போர்டுலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது மாதிரி யானைகள் அதிகமாக இருக்கு, புலிகள் இருக்கு, செக்யூராக டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ரீசெண்டாக ஃபாரஸ்ட்டில் போன ஒரு 100 ஆடுக்கு மேலே வந்து புளியும் கடிச்சிருச்சு. புளி வேட்டை நாய் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதுவும் கடிச்சு சாப்பிட்டுருச்சு. அது நிறைய இஷ்யூஸும் போயிட்டு தான் இருக்குதுன்னு நான் நிறைய கேள்விப்பட்டேன். அது கூட இப்போ இங்கே இருக்கிற மக்கள் நிறைய எனக்கு கம்யூனிகேஷன் வருது. இப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அவரும் அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இருந்தே தான் சொல்லியிருந்தாரு. அவரும் ஒரு ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும், அதுக்காண்டி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாரு. நீங்களும் சரி அதே மாதிரி. ஏன்னா இப்போ ஆடுகளில் உங்கள் பெரியவங்க வீட்டில் இருக்கவங்க நீங்கள் வந்து அதை ஹைத்ரூ போட்டால் மாற்றி விட்டுட்டாவது போகலாம், அவங்க ஏதாவது நம்ம இருக்கிற லேண்டில் வந்து தீவன பயிரை சாகுபடி பண்ணி விட்டுட்டு போகலாம்னு நீ சொல்கிறீங்க. ஆனா இருந்தாலும் நீங்க கம்ப்ளீட்டா இவ்வளவு சிக்கல் இருக்குதா கம்ப்ளீட்டா வேண்டாம்னு நீ நினைக்கிறீங்க. ஆனா அவங்களால அது ஒரு பாரம்பரியமா பண்ணும் போது அவங்களால அது நிறுத்த முடியாது. 25 வருஷமா வெள்ளாடு செம்மறியாடு எல்லாமே வளர்த்திட்டு அதை நிறுத்த முடியாது. சோ அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு மாத்தி கொடுத்துட்டு போகலாம். நீங்க ஆல்ரெடி வந்து எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எனக்கு கூப்பிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி நீங்க இந்த பயிர் நான் நடவு பண்றேன், இந்த மாதிரி இந்த இதுக்கு இது சரியா இருக்குங்க. திறந்த மேய்ச்சலுக்கு ஏதாவது நீ என்னன்னா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார் இப்ப நம்ம நீ டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார் போக முடியாதுன்னு சொல்லிங்க. அதனால அது வந்து ஒரு எக்ஸசைஸா இருக்கட்டும், ஒரு பிசிக்கலா ஆக்டிவா இருக்கட்டும்ன்றதுக்காக மட்டும் ஒரு ஓபன் கிரேசிங்க ஒரு நாளைக்கு ஈவினிங் 2 மணி நேரம் விட்டுருங்க.
மத்தப்பொடி வந்து தீவன பயிர் சாகுபடி பண்றதுக்கு உங்களுக்கு அதுக்கு உண்டானது என்னவோ அதை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இது பண்றேங்க. உங்க சோர்ஸ் என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்றேன். இது வந்து காம்ப்ளிகேஷன் கிடையாது, ஏன்னா கவர்மெண்ட் சைடு நெருக்கடி கிடையாது. ஏன்னா அவங்க அந்த எண்டமிக் ஸ்பீசிஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க, ஏன்னா அது வந்து எதுவும் பண்ண முடியாது. இப்போ எண்டமிக் ஸ்பீசிஸை நம்ம அவங்க டெவலப் பண்ணணும்னு பார்க்குறேன். நம்ம வந்து முன்ன மாதிரி நம்ம ஒரு ஃப்ரீயாக ஒரு இதுவாக இருக்க முடியல, ஒரு பேர்டனாக இருக்க முடியலன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலாக தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. இதில் ஆடுகளை சேம் அதே மாதிரி நீ பராமரிக்க போறீங்களா இல்ல கொஞ்சம் குறைச்சிக்க போறீங்களா? ஏன்னா முன்னெல்லாம் அது வந்து 150 ஆடுன்றப்போ நம்ம பண்ணை முறையில வளர்க்குறப்ப வந்து அவ்வளவு பண்ண முடியாது, குறைச்சிக்கலாம்னு தான் இருக்கிறான். அது வந்து செம்மறி ஆடு கொஞ்சம் அதிகமா பண்ணை முறையில வளர்த்தலாம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தீவனங்களும் வந்து ஈஸி கம்மியா இருந்தா போதும். வெள்ளாட்டு மாதிரி வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கிறது நமக்கு பண்ணை முறையில கிடைக்காது. அது வந்து நம்ம செம்மறி ஆடுக்கா இருந்தா பிரச்சனையே கிடையாது. நம்ம அது ஈஸியா எடுத்துக்க ஃபுட்டு நம்ம கம்மியா கொடுத்தாலும் போதுங்க. அந்த மாதிரி நீங்க அதுக்காக என்ன, அது வந்து வெள்ளாடு வந்து கண்டிப்பா திறந்த மேய்ச்சல் விட்டதே ஆகணும். ஏன்னா அது கொஞ்சம் அதாவது அது ஃபாரஸ்ட்ல நல்லா ஜாலியா சுத்துறது நம்ம எவ்வளவு, ஏன்னா செம்மறி ஆடு வந்து கொஞ்சம் அந்த மூவ்மெண்ட்டே ஸ்லோ நடக்கிறது, எல்லா மூவ்மெண்ட் அந்த ஆக்டிவ்னஸ் வந்து ஸ்லோ. ஆனா வெள்ளாடு வந்து அப்படி கிடையாது, ஸ்பீடா அது வந்து உள்ள வந்து கம்ப்ளீட்டா போட்டு ஷெட் இருந்தாலும் ஷெட்ல போட்டு அடைக்க முடியாது அந்த மாதிரி. ஆனா முன்ன இருக்கிறதோட இப்போ இங்க இந்த பர்டிகுலரா இந்த சாம்ராஜ் நகர்ல செங்கப்பாடியில வந்து டோட்டலா அனிமல்ஸ் வந்து குறைஞ்சிருக்குதுன்றது நானே இந்த ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியும் இப்போ பார்க்கல எனக்கே தெரியுது. ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாமே வெவ்வேறு பிஸ்னஸ்க்காண்டி நம்ம சைடு சரி இல்லை வந்து மேட்டூர் சேலம் சைடு சரி அந்த டவுனை தாண்டி போகிறாங்க, இல்லை உங்களோட ஸ்டேட்டோட டவுனு பக்கத்தில் சாம்ராஜ் நகர் நிறைய பிஸ்னஸ் அதுன்னு போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பார்த்துருக்குறோம். முன்ன இருக்கிறதோட அந்த பெரிய மக்கள் அதாவது இந்த வயதானவர்கள் வந்து நிறைய இப்போ நம்ம என் ஜென்ரேஷன் எல்லாம் வெளியில போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து வெளியில எங்கேயும் வேலைக்கு போக முடியாது இல்லை, அவங்களோட வேலை என்ன ஆடு வளர்க்குறது இல்லை மாடு இது ரெண்டு தான் நம்பி இருக்கிறாங்க மெயினே இங்கே அதுதான். அதுக்கப்புறம் தான் தேடு தான் வந்து விவசாயமா ஆடு ஆட்டு 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 மூலமா வர வருமானம் தான் அதிகம் இங்கே அப்படின்றப்ப அவங்க அதை விட்டுட்டு இருக்க முடியாது.